சூர்யோதயம் ரெண்டாவது திப்பணி நிர்ஜரணி. சூர்யோதய ஸ்ரீ கமலாகாந்த் வர்மாஜி கா பிரசித்த ஏகாங்கிக. சூர்யோதயம் வந்து கமலாகாந்த் வர்மாவுடைய புகழ்பெற்ற ஒரு ஏகாங்கி. இஸ்கி நாயிகா நிர்ஜரணி, இதனுடைய கதாநாயகி நிர்ஜரணி. வஹ அனுபம் ரூபவதி அவர் அலு அத்துல்னிய நர்த்தகிக. அவர் வந்து ரொம்ப அனுபம்னா எல்லா ரொம்ப அழகு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகானவள், ரொம்ப திறமை வாய்ந்த நர்த்தகி, நடனம் நடன கலைஞர். மஞ்சுக்கே பர்தேக்கே உடுத்தேகி நிர்ஜரணி சே ஹமாரா பரிச்சய ஹோ ஜாத்தாக. மஞ்சுனா வந்து மேடை, அந்த காலத்தில் நாடக மேடையெல்லாம் இருக்கு இல்லையா, பர்தேனா வந்து திரை விழுது. திரையை எடுத்தவுடனே, உடுத்தேகி எடுத்தவுடனே நிர்ஜரணியுடைய நமக்கு பரிச்சை அறிமுகம் ஆகிறாங்க. நிர்ஜரணி அப்படி சகேலி மஞ்சரிசே பாத்தேன் கத்திக. நிர்ஜரணி தன்னுடைய தோழி மஞ்சரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தோனுக்கே பீச் சம்ராட் சந்திர சமுத்திரகுப்தக்கு சபாக்கே கலாரத்ன பண்ணே கே பாரேமே பாத் செலுத்திக. அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க நடுவில் சாம்ராட் சக்கரவர்த்தி சமுத்திரகுப்தர் சபையில் வந்து கலாரத்ன அந்த பதவி அந்த இதில் வந்து ஆகிறதுக்காக அதை பற்றி அவங்க பேசிகிட்ருக்காங்க. மஞ்சரி இசை சௌபாகியக்கு பாத் கத்திக. மஞ்சரி சொல்கிறா அவருடைய தோழி, இது வந்து ஒரு சௌபாகியம், உனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறா. மகா நிர்ஜரணி ரத்ன பண்ணா பசன் நகி. ஆனால் நிர்ஜரணிக்கு வந்து அந்த மாதிரி கலாரத்னத்துக்கு விருப்பம் இல்லை. அது முன்னாடி சொன்னாலே பசன்னகி கத்தி, அவளுக்கு விருப்பம் இல்லை. இத்தனைமே வகா சம்ராட் சமுத்திரகுப்தக்கா சாமந்த் சந்திரசேன் ஆக்கர் கஹதாகி சம்ராட்னே உசே கலாரத்ன பனாயாக. அந்த சமயத்தில் சாம்ராட் சந்திரகுப்தனுடைய சாமந்த் சந்திரசேன் அவர் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, என்னதுன்னா சாம்ராட் சக்கரவர்த்தி உங்களை கலாரத்னமாக தேர்ந்தெடுத்திருக்காரு. கலாரத்னக்கே ரூப்மே சுனே ஜானே பர் நிர்ஜரணி குஷ் நகி ஹுயி. கலாரத்னம் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்த உடனே அவளுக்கு வந்து நிர்ஜரணிக்கு வந்து சந்தோஷம் இல்லை. மகர் ஏக் ஸ்திரீ ஹோனேக்கே காரன் உஸ்கோ கலாரத்ன பண்ணா ஸ்வீகார் கர்ணாகி படுத்தாக. அது அவள் ஒரு பெண் ஆனதுனால அந்த காரணத்தினால அவள் வந்து அதை மறுக்க முடியாமல் அந்த பதவியை வந்து அவள் ஏற்றுக்கிட்டா, அந்த பட்டத்தை அவள் ஏற்றுக்கிட்டா. இஸ்கே பார் நிர்ஜரணி சாம்ராட் சமுத்திரகுப்தக்கு சபாமே ஜாத்திக. அவர் நிறுத்திய கத்திக. இதுக்கப்புறம் நிர்ஜரணி சக்கரவர்த்தி சமுத்திரகுப்தனுடைய சபைக்கு போய் ராஜசபைக்கு போய் அங்கே நடனம் ஆடுகிறாள். சப் உஸ்கி நாச் தேக்கர் முக்த ஹோ ஜாத்தேக. அவள் நடனத்தை பார்த்து எல்லாரும் அதுலேயே அப்படியே மூழ்கி போயிடுறாங்க. இன் பாத்தோம் சே ஹமே யஹ் பத்தா செல்தாக கி நிர்ஜரணி நிருத்திய கர்ணேசே ஹோஷியார்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நிர்ஜரணி ஒரு நல்ல சிறந்த நடன கலைஞர். சம்ராட் உஸ்கோ பேண்டுக்கே ரூப்மே ஏக் ஹார் பிரதான் கத்தேக. அதுக்கு பரிசாக நடனமானாலே அதுக்கு பதிலாக சக்கரவர்த்தி வந்து அவளுக்கு பரிசு மூலமாக ஒரு மாலை ஒன்று கொடுக்குறா, ஹாரம் ஒன்று கொடுக்குறாரு. நிர்ஜரணி நத் மஸ்தக் ஹோக்கர் ஹார் லேத்திக. நிர்ஜரணி என்ன பண்ணுறா, அந்த நத் மஸ்தக்னா ஒரு மூணை முனைகிட்ட அது வெறுப்பு இல்லையா, இஷ்டப்பட்டு ஆடலை, அதனால் ஒரு வெறுப்போட நத்து மஸ்கர்னு அந்த வெறுப்போட முனைகிட்டே வந்து அந்த மாலையை வந்து வாங்கிக்கிறா. சாம்ராட்க்கு அபிநந்தன் கத்திக. சக்கரவர்த்திக்கு பணிவாக இருக்கணும் இல்லையா, அதனால் அவளுக்கு வாழ்த்துக்களும் சொல்கிறா. யஹா ஆமே நிர்ஜரணிக்கு நம்ரதாக்கா போது ஹோத்தாக. இதில் வந்து நம்ம நிர்ஜரணியுடைய பணிவை நம்ம பார்க்குறோம். ஆச்சாரிய சஷாங் கலாரத்ன பண்ணா ஆ ஸ்வீகார் கர் தேத்தேக. ஆச்சாரிய சஷாங் வந்து கலாரத்னா அந்த பதவி தேர்ந்தெடுத்ததுனால அதை வந்து ஸ்வீகார் ஏற்று ஆ ஸ்வீகார் ஏற்றுக்கல, அவர் மறுத்துட்டார். உன்கோ மிருத்யு தன் தியா ஜாத்தக, அதனால் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இஸ்பர் நிர்ஜரணி ஸ்வயம் கலாரத்னக்கா பார்த்து தியாக் தேத்திக. இதை பார்த்த உடனே நிர்ஜரணி தானும் வந்து கலாரத்ன அந்த அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் இவ்வளோ வெறுத்து அந்த பதவியை வந்து தியாகம் பண்ணிட்டா. யஹா உஸ்கி நிடர்த்தாக்கா பத்தா செல்தாக. இதன் மூலமாக அவருடைய பயமின்மை, தர்ணா பயம், நிடர்த்தா பயமின்மையை நமக்கு தெரிய வருகிறது. நிர்ஜரணி சஷாங்கோ மவுத்து சே பச்சானேக்கு கோஷிஷ் கத்திக. நிர்ஜரணி வந்து சஷாங்கை வந்து மவுத்து அந்த டெத்து மரண தண்டனை கொடுத்தாங்களே அதில் மரணத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணா. ஆச்சாரியக்கோ பச்சானேக்கு ஆஷா ந ரஹனே பர் குத் மர் ஜானேக்கோ தயார் ஹோ ஜாத்திக. ஆச்சாரிய வந்து காப்பாற்ற முடியலைன்னா, அந்த முயற்சி நடக்கலைன்னா எங்கள் கூது தானே வந்து இறக்கத்துக்கும் தயாராக இருந்தா. யஹ் தேக்குகர் பாட்டை கேசா அனுபவ் கரிங்கே கி நிர்ஜரணி சஷாங்சே பியார் கத்திக. இதை பார்த்தோடனே நம்ம படிக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், என்ன அனுபவம் ஏற்படும், நிர்ஜரணி வந்து சஷாங்கை வந்து காதலிக்கிறா அப்படின்னு தான் நமக்கு தெரிய வரும். ஸ்வயம் சம்ராட் சமுத்திர குப்தகி யஹ் விசார் பிரகட் கத்திக. சாம்ராட் சமுத்திர குப்தா கூட இந்த எண்ணத்தை தான் வெளிப்படுத்தினார். வாஸ்தவமே ஏ கலாக்கார்க்கே தில்மே தூசரே கலாக்கார்க்கே பிரதி உற்பன்னம் ஓனே வாலே ஸ்ரத்தாக. சாதாரணமாக வாஸ்தவமாக ஒரு கலைஞன் மேலே இன்னொரு மனசில் வந்து இன்னொரு கலைஞனுடைய அந்த ஆசை வந்து ஏற்படுறது வந்து ஒரு எப்பயுமே இருக்கக்கூடிய
ஸ்ரத்தா ஒரு ரெஸ்பெக்ட் மதிப்பு தன் மனசில் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும்.